ஸ்டூடெண்ட்ஸ் நாம் என்னை கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்த்து மேக்ஸ் பார்க்கல டம் 3ல இயற்கன டாப்பிக்கில் எக்ஸசைஸ் மூணு புள்ளி மூணில் ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம் சம்மு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x ப்ளஸ் டூ whole ஹோல் minus மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ square equal ஸ்கொயர் என நிறுவுக அப்படி சொல்லிருக்காங்க சரிங்களா இது மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்களே கொடுத்தாவே அந்த சம்மு போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா இதை நம்ம சொருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா நாம் போட்டிருக்க சம்மு கரெக்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம போடுவோம் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு மைனஸ் டூ ஒய் ஹோல் ஸ்கொயர் ஓகேவா இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரணும் ஓகேவா இப்போ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு அந்த ஃபார்மு ஃபார்முலா வடிவத்தில் இது இருக்குது மைனஸ் இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாம் இருக்குது ஓகேவா ஸோ இந்த ஃபார்முலாவில் விரித்து எழுதணும் அப்படின்னா இதை அந்த ஃபார்மேட்டில் ரைட் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துடும் ஓகேவா இப்போ என்ன செய்யப்போகிறோம் அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர்டு அதாவது இந்த ஃபார்முலாவை ரைட் பண்ணி காட்டுறேன் ரெண்டுக்குமே ஏ ப்ளஸ் டூ எக்ஸு டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுதான் என்ன அப்படின்னா ஃபார்முலா இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஏக்கு பொதுவாக இங்கே எக்ஸ் இருக்குது ஓகேவா பிக்கு பொதுவாக இங்கே டூ ஒய் இருக்கு இந்த சைடு என்ன இருக்கா அப்படின்னா இங்கேயும் ஏக்கு x எக்ஸ் இருக்குது பிக்கு பொதுவாக என்ன இருக்குது அப்படின்னா டூ ஒய் தான் இருக்குது ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏ இருக்கிற இடத்துலலாம் எக்ஸ் போட்டுக்கணும் பி இருக்கிற இடத்துலனா டூ ஒய் போட்டுக்கணும் சரிங்களா நான் இங்கே ஃபார்ம்லாம் ரைட் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல ஏக்கு பொதுவாக என்ன போடணுமோ பிக்கு பொதுவாக என்ன போடணுமோ அதை போடுவோம் ஏ இருக்கா ஃபர்ஸ்ட்டு எடுத்துனா என்ன பண்ணணும் எக்ஸு ப்ளஸ் டூ எக்ஸ் இருக்குது இங்கே ஏ இருக்கு அப்போ என்ன பண்ணணும் எக்ஸு பி இருக்குது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா டூ ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கு பொதுவாக டூ ஒய் ஸ்கொயர்டு இங்கே ஃபார்ம் இங்கே உள்ள மைனஸ் இன்ட்டு ஏக்கு பொதுவாக எக்ஸு ஸ்கொயர்டு இங்கேயும் ஏ ஸ்கொயர் வரணும் இங்கேயும் x ஸ்கொயர்டு வரணும் திரும்ப என்ன அப்படின்னா மைனஸ் டூ ஏக்கு பொதவோ எக்ஸு b பொதோ டூ ஒய் ஓகேவா ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் என்ன அப்படின்னா டூ ஒய் ஹோல் ஸ்கொயர் ஓகேவா இப்போ என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர் போனால் நம்மளுக்கு எக்ஸ்கொயர் தான் வரும் ஓகேவா இங்கேயும் டூ இங்கேயும் டூ அப்போ ரெண்டே ரெண்டையும் பேர் என்ன வரும் நாலு இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே ஒய் இருக்கப்போ எக்ஸ் ஒய் ப்ளஸ் இங்கே நாலு டூ ஸ்கொயர் பண்ணால் நாலு ஒய்எஸ் கொயர் பண்ணிணா ஒய் ஸ்கொயர் மைனஸ் இங்கே உள்ள மைனஸ் அது அப்படியே இருக்கட்டும் இங்கே எக்ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ்கொயர் இரண்டே ரெண்டையும் பேருக்குனா நாலு இங்கே உள்ள மைனஸ் அதுக்கப்புறம் இதை பேருக்குனா நாலு எக்ஸ் ஒய் ப்ளஸ்ஸு ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு ஒய்எஸ் கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் ஓகேவா இப்போது இந்த டேம் அப்படியாச்சுப்போம் நம்ம எந்த சேஞ்ச் பண்ணுவோம்னா இந்த டேர்ம் என்ன பண்ண போகிறோம் இந்த மைனஸ் வந்து இந்த இதில் உள்ள எல்லாத்துக்குமே பொருந்தும் ஸோ மைனஸை உள்ளே போகிறோம் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ மைனஸ் இன்ட்டு மை ப்ளஸ் நம்மளுக்கு மைனஸ் வரும் அப்புறம் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் அப்போ ப்ளஸ் வந்துடும் ஸோ ஃபோர் எக்ஸ் ஒய் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நம்மளுக்கு மைனஸ் வரும் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ஓகேவா இப்போ எங்கெங்கே குறி மாறி இருக்கோ அதெல்லாம் நம்ம அடிச்சுக்கலாம் அதாவது மைனஸ் ப்ளஸ் மாறி இருந்தால் அடிச்சுக்கலாம் இங்கே ப்ளஸ் எக்ஸி ஸ்கொயர் இருக்குது இங்கே மைனஸ் எக்ஸி ஸ்கொயருக்கு அடிச்சுக்கலாம் கேன்சல் ஆயிரும் மைனஸ் எக்ஸு ஸ்கொயரில் ஒரு மைனஸ் எக்ஸி ஸ்கொயர் போச்சுன்னா நமக்கு ஜீரோ வரும் அதை தான் நம்ம அடிச்சு காட்டுறோம் நெக்ஸ்ட்டு இங்கேயும் ப்ளஸ் இருக்குது இங்கேயும் ப்ளஸ் இருக்குது ஸோ அதை அடிக்க முடியாத அதை கூட்ட தான் செய்யணும் ஃபோர் ஒய் ஸ்கொயர் இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது இங்கே மைனஸில் இருக்குது ஸோ இதையும் இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃபோர் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் இருக்குது ஓகேவா இதை ரெண்டையும் கூட்டினா ஃபோரையும் ஃபோரையும் கூட்டினா எட்டு எக்ஸ் ஒய் ஓகேவா நம்ம அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சர் என்ன வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு எட்டு எக்ஸ் ஒயின்னு வந்துருச்சு இப்போ நம்ம போட்டிருக்க ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி ஐட் பண்ணிக்கலாம் ஓகேவா புத்த சம் என்ன அப்படின்னா ஒரு சதுர வடிவ நெல் வயலின் நடைபாதையின் அகலம் அஞ்சு மீட்டர் வயலின் ஒரு பக்கத்தின் நீளம் நாற்பது மீட்டர் எனில் அந்த நடைபாதையின் மொத்த பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நாம் பாட்டுக்கு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா சதுரத்திலும் ஃபார்முலா வச்சு என்ன பண்ண பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வச்சு போட்டுறக்கூடாது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முட்டொருமைகளை பயன்படுத்தி தான் என்ன சொல்லியிருக்காங்க போட்டிருக்காங்க இந்த சமூக கீழே முற்றைரிமைகளை பயன்படுத்தி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ அவங்க கொடுத்துருக்க கான்செப்ட்டுக்கு பார்ப்போம் ஓகேவா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வயல் இதுதான் ஒரு வயல்னு வச்சுக்கோம் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடைபாதை கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒரு வயலை சுற்றி ஒரு நடைபாதை கண்டிப்பாக இருக்கும் இதுதான் என்ன அப்படின்னா நடைபாதை சரிங்களா இந்த வயலில் சுற்றி இருக்கிற பாதையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நடந்து போகலாம் இதான் என்ன அப்படின்னா நடைபாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நடைபாதையின் அகலம் இந்த இந்த குட்டி வயல்லேருந்து இது வரை உள்ள அகலம் வந்து அஞ்சு மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வயலின் ஒரு பக்கத்தின் நீளம் ஓகேவா இது நடைபாதை இதுதான் வயல் ஓகேவா அப்போ இந்த வயலோட ஒரு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாற்பது மீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா இது வந்து நடைபாதையோட அகலம் அஞ்சு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க வயலோட ஒரு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க நாற்பது மீட்டர்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது சதுரங்கிறனால ஒரு பக்கம் நாற்பது அப்படின்னா எல்லா பக்கமே நாற்பது தான் சரிங்களா சதுரம் வந்து எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ ஒரு பக்கம் கொடுத்துருந்தாவே நம்ம எல்லா பக்கத்தோட அளவும் நாற்பதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வயலோட பரப்பளவை கேட்கவே இல்லை அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நடைபாதையின் மொத்த பரப்பு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்

வட்டத்தின் பரப்பளவு இந்த நடைபாதைக்கு உள்ள அந்த வயலை மைனஸ் பண்ணிட்டா அதோட பரப்பு என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அதனால நான் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன தெரியும் அப்படின்னா எஸ் இன்ட்டு எஸ்ன்னு தெரியும் ஓகேவா மைனஸ் இதுவும் எஸ்இன்டிஎஸ் தான் ஓகேவா இதுக்கும் அதே ஃபார்முலா தான் இதுக்கும் அதே ஃபார்முலா தான் ஓகேவா இப்போது நம்மளுக்கு இந்த வயலுக்கு வந்து என்ன தெரியும் நாற்பது மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஒரு பக்கத்தோட அளவு வந்து நாற்பது மீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா ஆனால் இதுக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் ஓகேவா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுதான் என்ன அப்படின்னா உள்ளறிக்க உள்ள வயல் ஓகேவா இதுலேருந்து இதுவரையும் உள்ள தூரம் வந்து நாற்பது மீட்டர்னு நம்மளுக்கு தெரியுது இதுக்கப்புறம் உள்ள தூரம் என்ன அப்படின்னா அவங்க அகலும் வந்து அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ இதுலேருந்து இதுவரை உள்ளது அஞ்சு ஸோ இதுலேருந்து இதுவரை உள்ளதும் அஞ்சு தான் ஓகேவா இந்த பக்கம் உள்ள அகலம் அஞ்சு நானும் இந்த பக்கம் உள்ளதாக அஞ்சு தான் இங்கே உள்ளதாக அஞ்சு தான் இங்கே உள்ளதாக அஞ்சு தான் ஸோ இப்போ நம்மளுக்கு இது வரையும் தான் வேணும் எதுக்கு அப்படின்னா இந்த நடைபாதை உள்ள சதுரத்துக்கு கண்டுபிடிக்க ஓகேவா இப்போ அஞ்சு ப்ளஸ் நாற்பது ப்ளஸ் அஞ்சு கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஐம்பது ஸோ நடைபாதை உள்ள வெளியே உள்ள சதுரத்தின் பரப்பு எவ்வளவு அப்படின்னா அதாவது பக்கம் எவ்வளவு அப்படின்னா ஐம்பது மீட்டர் ஓகேவா இப்படி அப்படின்னா இதுலேருந்து உள்ளது அஞ்சு இதுலேருந்து உள்ளது அஞ்சு இதுலேருந்து இது வரையும் நாற்பதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க அதோட இந்த அஞ்சையும் அஞ்சையும் கூட்டினா நம்மளுக்கு ஐம்பதுன்னு வரும் அப்போ வெளியே உள்ள சதுரத்தின் பக்கத்தின் அளவு என்ன அப்படின்னா ஐம்பதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐம்பது இன்ட்டு ஐம்பது இதுதான் என்ன அப்படின்னா வெளியே உள்ள சதுரத்தின் பரப்பு மைனஸ் உள்ள உள்ள சதுரத்துக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க நாற்பதுன்னு ஸோ நாற்பது இன்ட்டு நாற்பது ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐம்பது ஸ்கொயர் மைனஸ் நாற்பது ஸ்கொயர்னு இறைப்பலாம் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுது அப்படின் ஸ்கொயர் பண்ணி போட்டுறக்கூடாது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இயற்கை இந்த முற்றன்மைகளை பயன்படுத்தி தான் படிச்சுட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அது மாதிரி இருக்கு ஓகேவா ஸோ இதோட ஃபார்முலாம் என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஓகேவா அப்போது ஸோ இதில் ஏ வந்து ஐம்பது பி வந்து ஏற்றுனா அப்படின்னா நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ ஏக்கு பொதுவாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஐம்பது போட்டுக்கணும் பிக்கு பொதுவாக நாற்பது அப்போது ஏக்கு பொதுவாக ஐம்பது ப்ளஸ் நாற்பது இன்ட்டு ஐம்பது மைனஸ் நாற்பது ஓகேவா இப்போ இதனையும் கூட்டினா நம்மளுக்கு தொண்ணூறு ஐம்பதில் நாற்பது மைனஸ் பண்ணால் பத்து இது ரெண்டையும் பெருக்கணும் நம்மளுக்கு தொண்ணூறு வரும் ஓகேவா அப்போ அதோடய பரப்பளவு எப்ப எத்தனை அப்படின்னா தொண்ணூறு சதுர மீட்டர் அப்படின்னு ரைட் பண்ணிக்கணும் சதுர மீட்டர் ஸ்கொயர்னு ரைட் பண்ணிக்கணும் இதை மட்டும் பெருக்கி காட்டுறேன் ஓகேவா தொண்ணூறு இன்ட்டு பத்து ஜீரோ எடுத்து போயிருக்கணும் ஜீரோ இங்கேயும் ஜீரோ ஒன்று எடுத்து போயிருக்கான்னு ஜீரோ ஒம்போது கூட்டினா ஜீரோ ஜீரோ ஒம்பதுன்னு வரும் ஓகேவா இப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா தொள்ளாயிரம் சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா ஆறாவது சம் என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்று மற்றும் ஒய் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் பி ஸ்கொயர்டு எனில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை காண்க மேலும் அதனை காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸோட வேல்யூம் கொடுத்துருக்காங்க ஒய்யோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா இதை ரெண்டையும் கூட்ட சொல்லியிருக்கா ஓகேவா இப்போ நம்ம அதோட ஆன்சர் போடுவோம் ஓகேவா எக்ஸ் ப்ளஸ் ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எக்ஸு என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொய்டு மைனஸ் ஒன்று இங்கே இருக்க எக்ஸும் ஒய்யும் பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க சரிங்களா ப்ளஸ்ஸு ஒய் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த இடத்துல மைனஸ் கொடுக்குறாங்களா ப்ளஸ் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள் சரிங்களா மைனஸ் இருந்தால் இது ரெண்டுக்குமே அந்த மைனஸ் பொருந்தும் ப்ராக்கெட் பண்ணிடணும் ஓகேவா இப்போது மை ப்ளஸ்ஸுங்கிறனால நம்மளுக்கு அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே ரைட் பண்ணிவிட்டேன் சரிங்களா இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இங்கே ப்ளஸ் ஒன்று இருக்குது அப்போ மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் கேன்சல் ஆகிடும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா இதோடய ஆன்சர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மேலும் அதனை காரணிப்படுத்துக அப்படி சொல்லிட்டாங்க இது பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பீன்ட்டு ஏ மைனஸ் ஃபார்முலாம் இருக்கா ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பீன்ட்டு ஏ மைனஸ் பின்னு ட்ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா இந்த சம்மோட ஆன்சர் மற்ற சம் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அந்த ஆன்ஸ் எப்படுவோம் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஓகேவா இதை ரெண்டையும் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்வல்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மேஷனில் இது இருக்கு ஓகேவா x மைனஸ் ஒய் இன்ட்டு x ப்ளஸ் ஒய் இது மாதிரி இருக்கா ஸோ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ஏ b² மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுத போகிறோம் இங்கே ஏக்கு x எக்ஸ் இருக்கிறனால எக்ஸு ஸ்கொயர்டு பிக்கு y ஒய் இருக்கிறனால ஒய் ஸ்கொயர்னு ரைட் பண்ண போகிறேன் சரிங்களா அப்போது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது ஓகேவா இதையும் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஏ b² மைனஸ் பி ஸ்கொயர்டே கொல்டு ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலா வடிவத்தில் தான் இருக்குது ஓகேவா அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா இதை நாம் எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ரைட் பண்ணலாம் ஓகேவா இது வந்து இது மாதிரி இருக்குது இந்த டவுன் ஓகேவா அதுக்கு பொதுவாக நான் என்ன ரைட் பண்ணுறேன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ட்ரை பண்ணுறேன் இங்கே ஏக்கு பொதுவாக என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர் இது ஃபார்முலா லவ்ல ஸ்கொயர்டு அதுக்கடுத்து பேய்க்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா ஒய் ஸ்கொயர்டு இந்த ஸ்கொயர்டு ஃபார்முலாவில் உள்ளது ஓகேவா இப்போது இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸு டூ பெருக்குன்னு ஏன்னா டூ இன்ட்டு டூ ஃபோர் இப்போ எக்ஸு பவர் ஃபோர் மைனஸ் ஒய் இது ரெண்டையும் பெருக்கினா நாலு அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஃபோர் இதுதான் என்ன அப்படின்னா இந்த சம்மோட ஆன்சர் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ